அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நேரத்தில் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது ஒரு அளவுக்கு வந்தால் பரவாயில்ல, அளவுக்கு அதிகமாக வந்தால் என்ன பண்ணுறது, அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நம்ம லெவலை தாண்டி பிரச்சனை வருகிறது, நம்முடைய தாங்கு சக்தியை தாண்டி சில சூழல் ஏற்படுகிறது. அந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் சுமக்க என்ற மாறும்னா கொஞ்சம் சிரமப்பட்டாவது சிரமக்கலாம், ஆனால் சுமக்கும் ஆற்றலை மிஞ்சி வந்தால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி கேள்வி வருது. அந்த மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எப்போ பார்த்தாலும் சோர்வுடனே பேசுவாராம். அவரை வந்து ஒரு சக விசுவாசி சந்தித்து, ஏன்னா எப்போ பார்த்தாலும் சோர்வோடு பேசுகிறீங்க, எப்போ பார்த்தாலுமே நீங்கள் வந்து ஒரு மன சோர்வோடு இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு வருத்தத்தோடு இருக்கிறீங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால், என் நிலமை உங்களுக்கு தெரிஞ்சால் தானே, அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நான் இருந்துகிட்டு இருக்கிறேன், என்னை போய் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க சொன்னால் எப்படி இருக்க முடியும்? அப்போ அவர் சொன்னாராம், உங்கள் பிரச்சனை பெருசுன்னு சொன்னால் நீங்கள் நம்புகிற ஆண்டவர் அதை விட பெருசு தானே. பிரச்சனைகள் பெருசாக இருக்கிறத பார்க்காதீங்க, அதை விட பெருசாக இருக்கிற ஆண்டவரை பாருங்கள். ஆனாலும் அவருக்கு அது அவ்வளவு மனசுக்கு ஏற்புடையதாக இருக்கலைன்னா, சில நேரங்களில் சில வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு சில விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப கவர்ச்சியாக பேசுகிறோமா நினைப்பாங்க. வாழ்க்கையில் ஆனால் அது உண்மை. பிரச்சனைகள் பல நேரங்களிலே எவ்வளோ பெரிய பிரச்சனையே சொல்கிறோம், உண்மைதான். நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு வருகிறதை எல்லாம், நம்முடைய சந்திக்கும் சக்திக்கு அப்பாற்பட்ட வருகிறதையெல்லாம் நம்ம வந்து பெரிய பிரச்சனை தான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாகவோ, ஆண்டவருடைய வலிமைக்கு அப்பாற்பட்டதாகவோ நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் வருகிறதில்லை. எனவே மனிதருக்கு நேரிடுகிற சோதனை தான் வருகிறது. என்ன பிரச்சனை, இதை நம்மால் சந்திக்க முடியாது, நாம் ஆண்டவரை கொண்டு இதை சந்திக்க வேண்டியதான். எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை எனக்கு பெருசு, ஆனால் என்னுடன் வலிமையான ஒருவர் வந்தால் அதெல்லாம் ஈஸியாக சந்திக்கலாம். அப்போ சிலைங்க பவுல் இரண்டாம் முறை கொரிந்தியர் எழுதுகின்ற பொழுது, 8:9 வசலை வாசித்து பார்க்கும் பொழுது, எங்களுடைய பலத்திற்கு மிஞ்சி பாரங்கள் வந்தது, அதனால் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாறாமல் மரித்தோரை எழுப்புகிற தெய்வன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாமவே வந்து கொஞ்சம் நல்ல நம்பிக்கையோடு செயல்பட முடியும், சில வேளை முடியாது. அப்போ என்ன செய்கிறது, ஆண்டவர் பெரியவர். அந்த பெரியவருங்கிற வெறும் சிந்தனை அல்ல, அந்த பெரியவரிடத்தில் நாம் வந்து பெரிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஆண்டவர், இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய சோர்வுக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, நீர் என்னை கடந்து போக வைக்க முடியும், என்னை சந்திக்க வைக்க முடியும், எனவே எனக்கு உதவி செய்யும் என்று நம்ம கேட்கணும். 10-12 பேர் வேவு பார்க்க போனாங்கல்ல, காணானவை வேவு பார்க்க போனாங்க. போன இடத்துல 10 பேர் வந்து சொன்ன ரிப்போர்ட் ரொம்ப கரெக்டானது, அது அவர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, பலத்துக்கு அப்பாற்பட்டது. அந்த ஊரில் இருந்தவங்களாம் ரொம்ப உயர உயரமாக இருந்தாங்க, ரொம்ப ஆற்றல் மிக்கவங்களாக இருந்தாங்க, கோட்டை கொத்தளத்தோடு ரொம்ப வலிமையாக இருந்தாங்க, அதனால் அதுக்குள்ளே ஈஸியாக போக முடியாது. அவங்க கொடுத்த வெர்ஷனில் ரொம்ப கரெக்டானது தான். ஆனால் அந்த காலைப்பும் யோசிப்பும் யோசுவாவை ரொம்ப வித்தியாசமாக பார்த்தா, காரணம் என்றால் நம்முடைய சூழல்கள் சந்திப்பதற்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் நம்முடைய தேவன் பெரியவர், அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இதையெல்லாம் கடந்து போக வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே அவர்கள் சொன்னால் நாம் நிச்சயமாக அந்த தேசத்துக்குள்ளே போகலாம், ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு கவலைப்பட தேவையில்லை. ஆம், அருமையிலே ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை விட பெரியவர், நம்முடைய சூழலை விட பெரியவர். நாம் அவர் மேல் பார்வைத்து செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக ஜெயிக்கலாம். பேதுரு இயேசு கிறிஸ்துவின் மேல் பார்வையை வைத்து நடக்க ஆரம்பித்த பொழுது கற்பனை செய்து பார்க்க முடியாதபடிக்கு கொந்தளிக்கிற கடல் மேல் நடந்தான். எப்பொழுது நடக்க முடியாமல் போய்விட்டது, பார்வை கர்த்தரை விட்டு விலகி கொந்தளிக்கிற கடல் மேல் சென்றது. வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்முடைய ஆண்டவர் மேல் நம்முடைய பார்வை இல்லை, ஆண்டவருடைய வலிமையை பார்க்கிறத விட நம்முடைய சூழல் மத்தியில் வந்திருக்கிற பிரச்சனை வலிமையை பார்க்குறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை முற்றிலுமாக சார்ந்து கொள்வோம், ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து இதெல்லாம் அவரால் தீர்க்க முடிந்த பிரச்சனைகள் தான் சொல்லி விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். சாம்சன் பால் எழுதிய 2022 ஆண்டிற்கான தினசரி தியான நூல்கள் தினமும் உம் கிருபையால் டெய்லி பை யுவர் கிரேஸ், தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை தினமும் புத்தம்புது சிந்தனைகளோடு வழங்கும் தியான நூல். பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றனர், நீங்களும் பயனடையுங்கள். உங்கள் பிரதிக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு. தொடர்பு முகவரி 126 முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, jeevaneerodai@gmail.com. மற்றும் எங்களுடைய ஜீவன் வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.